2023 மற்றும் 2024 டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி ஐந்திரு காப்பியங்கள் பற்றின வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதே மாதிரி சிலபஸ் வைஸ் பார்க்கணும்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார்னா பாரதியார். இது வந்து 2023 கேட்டிருக்காங்க. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். இது 2023 கேட்டிருக்காங்க. பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர்கள் பழமொழி பேசும் மக்கள். பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார்னா பழமொழி பேசும் மக்கள். இது 2024 கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது இளம்பகம். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறதுனா இளம்பகம். 2023 கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவர் உலகம் சென்றாள். 14 நாட்கள். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவர் உலகம் சென்றால்னா 14 நாட்கள். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்ற காப்பியத்தை படைத்தவர் இளங்கோவடிகள். முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். இது 2024 கேட்டிருக்காங்க. ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நாககுமார காவியம், நீலகேசி, குண்டலகேசி, சூலாமணி. இதில் எது பொருந்தாதுன்னா குண்டலகேசி. இது வந்து ஐம்பெருங்காப்பியம். இல்லை ஐஞ்சிறு காப்பியங்கள் வகைப்பாட்டில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் பொருந்தாது. ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்துமே டேஷ் சமய காப்பியங்கள் ஆகும். சமண சமய காப்பியங்களாகும். ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்துமே சமண சமய காப்பியங்களாகும். இது 2023 கேட்டிருக்காங்க. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. நீலகேசி ஒரு சமண சமய காப்பியமாகும். கூற்று ஒன்று வந்து சரி. நீலகேசி ஒரு சமண சமய காப்பியமாகும் ஒன்று சரி. ரெண்டு, குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி ஆகும். கூற்று இரண்டும் சரி. குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது தான் நீலகேசி. கூற்று இரண்டும் சரி. கூற்று ஒன்றும் சரி. கூற்று இரண்டும் சரி. ஆப்ஷன் வந்து பி, கூற்று இரண்டும் சரி. சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரணிய காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், பஞ்சி காண்டம். இதில் எது இல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரணிய காண்டம் இதுதான் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். ஆப்ஷன் வந்து ஏ, ஒன்று மட்டும் சரி. சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரணிய காண்டம் இதுதான் சரியானது.